என்னுடைய அன்பு வணக்கம். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் அப்படி, அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு செயலை, உனக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னெசரியாக போக்கிங் த நோஸ் இன்ட் அதர்ஸ் ஒர்க்ஸ், சம்மந்தம் இல்லாத ஒருவன் உனக்கு தேவையே இல்லாத விஷயம் இதில் இருக்கு நீ தலையிடுற அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அமாவாசை ஏன் ஒரு அப்துல் காதரோட சம்மந்தப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் மிகப்பெரிய உண்மை இருக்குங்க. எதையுமே ஒரு பொருள் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்யவே இல்லை. அதை பார்க்கும்பொழுது கேலண்டர் இருக்குங்களா, நாப்காட்டி, அதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், லூனார் காலண்டர், சோலார் காலண்டர், லூனார் சோலார் காலண்டர்னு ஒன்று இருக்குது, சூரிய சந்திர நாட்காட்டி, அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலேயர்கள் காலத்திலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய காலண்டர். ஸோ லூனார் சோலார் ரெண்டுமே கலந்தது, ஆனால் தனித்தனியாகவும் இருக்குது. லூனார் கேலண்டர் தனியாக இருக்குது, சோலார் கேலண்டர் அது வந்து சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டது. அது மூணில் முகமதியர்கள் பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் வந்து லூனார் கேலண்டர், சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்ட ஒரு நாட்காட்டியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து பேர் என்னென்னா ஹிஜ்ரின் பேர். அந்த ஹிஜ்ரி நாட்காட்டையும் 12 மாதங்கள் உண்டு, ஆனால் ஒரு மாதத்துக்கு 29 அது 30 நாட்கள் தான் இருக்கும். நம்ம கேலண்டரில் இருக்கிற மாதிரி 31 நாட்கள்லாம் இருக்காது. ஆகவே டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 364 அல்லது 65 நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கும். 354 to 55 நாட்கள் தான் இருக்கும். அதாவது சேரக்கூடிய நம்முடைய கேலண்டருக்கும் அவங்களுடைய கேலண்டருக்கும் 11 நாட்கள் வித்தியாசம் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் அவர்களுடைய பண்டிகை வருவதில்லை. 365 நாள் கிடையாது. எப்பொழுது நம்முடைய கேலண்டர் ஆங்கிலேயருடைய கேலண்டரும் அவர்களுடைய ஹிஜ்ரி கேலண்டரும் ஒத்து போகும் அப்படின்னா 33 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெண்டும் ஒன்றா இருக்குமா. மீதி நாட்கள்லாம் நம்முடைய கேலண்டருக்கும் அவங்களுடைய கேலண்டருக்கும் இந்த 11 டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அது மாறி தான் வரும். அதனால் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாள், இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா எவ்ரி 25th of December ஜீசஸோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா, அந்த மாதிரி ஃபிக்ஸடாக அவங்களுடைய பண்டிகையை வைத்துக்கொள்ள முடியாது. அதை எப்படி அவங்களுக்கான கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிறையை வைத்து கணக்கெடுக்கிறார்கள். அப்போ அந்த அமாவாசைனா நிலவு சம்மந்தப்பட்டது. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்கள். அவங்க அந்த பிறையை வைத்து கணக்கிட்டு அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். எல்லா முகமதியருக்குமே அந்த பிறை தெரியலன்னா கூட அதனால் தப்பு கிடையாது. அந்த தலைமை காஜி அறிவிப்பார், பிறை தெரிந்ததுனால் இன்று இந்த பண்டிகை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு அவங்க தலைமை காஜி சொன்னால் அவங்க பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஒரு ஃபிக்ஸட் டேட் அவங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மூன், பிறை சந்திரனை வைத்து எப்பொழுது பிறை தெரியுதோ அதை வச்சு தான் அவங்க கணக்கிடுறாங்க. அப்படி ஹிஜ்ரி அப்படிங்கிற இந்த கேலண்டர், உமர் அப்படிங்கிறவ தான் இந்த கேலண்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. ஹிஜ்ரி என்றால் இடம் பெயர்தல், ஹிஜ்ரத் என்பதனுடைய சுருக்கம்னா ஹிஜ்ரி, இடம் பெயர்தல். முகம் அல்லாஹ் வந்து மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு இடம் பெயர்ந்ததை பேஸ் பண்ணி இந்த ஹிஜ்ரி காலண்டர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து முகரம், ரமலான் போன்ற மாதங்கள் அதில் உண்டு. அந்த மாதிரி வரும்பொழுது அமாவாசையை பேஸ் பண்ணி அவர்கள் எந்த ஒரு இந்துக்களோ அல்லது கிறிஸ்டியனோ வந்து அமாவாசையோ பௌர்ணமியோ பேஸ் பண்ணி நம்ம கொண்டாடுறது இல்லை. முகமதியர்கள் மட்டும்தான் அந்த பிறைச்சந்திரனை வைத்து நாள் அடிக்கடி மாறும். கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்று பிறை தெரியாததால் இன்றைக்கு கிடையாது, தலைமை காஜி அந்த தேதியை அறிவிப்பார்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தலைமை காஜி எதை வச்சு அறிவிக்கிறாரு, அந்த பிறைச்சந்திரனை வைத்து. ஆக அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் மட்டும்தாங்க சம்பந்தமே உண்டு. அது அப்படியே ஆப்போசிட் மீனிங்கில் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்கலாம், அமாவாசைக்கும் ஆண்டனிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அமாவாசைக்கும் அருண்குமாருக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க கொண்டாடுறாங்க திருவிழா, அவங்களுடைய பண்டிகை. அதனால் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னா நெருக்கமான உறவுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நம்ம ஏதோ அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத பொருளில் அந்த பழமொழியை யூஸ் பண்ணுறோம். எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அதற்கு எதிர்பொருளில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆக அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் இடையே உள்ள சம்பந்தம் போல, அது சிறப்பை சொல்வதற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும். கிவ் யுவர் கமெண்ட்ஸ், ஷேர் அண்ட் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கீதா.